கேடிடிசி டி கவுண்டி ரிசார்ட் பார்த்தீங்கன்னா மூணாரில் ரெண்டு மலைகளுக்கு நடுவில் உள்ள ஒரு லக்ஸூரியஸ்லி வெல் ஃபர்னிஷ்டு ரூம் உள்ள ரிசார்ட். இது இந்த ரிசார்ட்டில் உள்ள ஒவ்வொரு ரூமோட பால்கனியிலிருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வியூ கிடைக்கும். மார்னிங் டைமில் பார்க்கும்போது அப்படியே மிஸ்ட் இறங்குறது பார்க்கவே அவ்வளவு சூப்பராக இருக்கும். நேச்சர் லவர்ஸ்ன்னு சம் குரூப்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இதோட அருமை தெரியும். பார்க்கவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நாங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் மூணார் விசிட் பண்ணதால் எங்களுக்கு கேடிடிசி ரிசார்ட்டில் ஃபர்ஸ்ட் டேயில் ரூம் எதுவும் கிடைக்கல. எல்லா ரூமும் புக் ஆகிருந்துச்சு. ஸோ ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஹோட்டல் பற்றி சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் டேயில் டீ கவுண்டி ரிசார்ட்டில் ரூம்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் மூணாரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் சைட் சீயிங்லாம் ஓவர் ஆனதும் நைட்டில் தான் ரூம்லேயே என்ட்ராங்க. நைட் டைமில் ரிசார்ட் பார்த்தீங்கன்னா லைட்ஸோட வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த ரிசார்ட்டில் சூட் ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 adults and 2 kids ஒரு நைட்டுக்கு வந்து 12,000 rupees. இதில் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. ரூம் உள்ளே என்டர் ஆனதும் ஒரு ஸ்மால் ரூம், ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் டிவி அண்ட் சோஃபா செட்டப்போட இருந்துச்சு. பெட்ரூம் உள்ளே வந்ததும் ரைட் சைடு 3-seater சோஃபா ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே வார்ட்ரோப் இருந்துச்சு. வார்ட்ரோப் உள்ள பேசிக் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேங்கர்ஸ், லாக்கர்ஸ்னு இருந்தது. உள்ளேயே ஒரு ஸ்மால் ரெஃப்ரிஜரேட்டரும் இருந்துச்சு. வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக எனி டைமும் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு இருந்துச்சு. தென் இங்கேயே டாய்லெட்ரி கிட்டும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. நைட் டைமில் ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த ரிசார்ட்டில் எல்லா ரூம்ஸ்லேயும் ரூம் ஹீட்டர் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் இந்த ரிசார்ட்டில் எல்லா ரூம்ஸ்லேயும் 2 TVs இருந்துச்சு அண்டு வைஃபை ஃபெசிலிட்டியும் ஆல்வேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. ஓவரால் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக இந்த ரிசார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப் ஸ்டேயிங் கூட. நீங்கள் மூணார் வெக்கேஷன் வந்தால் இந்த ரிசார்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன் டேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். நம்மளுக்கு வேணும்னா டேபிள் சர்வீஸும் பண்ணுவாங்க. இங்கே எல்லா வெரைட்டி ஃபுட்டும் கிடைக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்க. லன்ச் அண்ட் டின்னரில் ஃபுட்டோட ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம வெளியே உள்ள ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லாம். எல்லா ரெஸ்டாரண்ட்டும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ரூம் டூர் பற்றி சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.